ஹாய் குட்டீஸ், நான் ஜானி. இன்றைக்கு ரம்ஜான் பண்டிகையை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரம்ஜான் பண்டிகையின் தாத்பரியம் என்ன அப்படின்னா, அல்லாவை வருடத்தில் 30 நாட்கள் வணங்க வேண்டும், எப்போதும் இறை நம்பிக்கையோடே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மாதம் தான் ரம்ஜான் மாதம். ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறது 9வது மாதமாக கருதப்படுகிறது. 9வது மாதம் தான் மிக புனிதமான மாதமாக இவர்கள் மதத்தில் கடைபிடிக்கிறார்கள். அடுத்து இவங்க என்னென்ன விஷயங்கள், அதாவது 5 பெரும் கடமைகள் இவர்களுக்கு இருக்குங்க. எந்த கடமைகள் அப்படின்னா, களிமா எனப்படும் இறை நம்பிக்கை, தொழுகை எனப்படும் இறை வழிபாடு, ஜாகத் எனப்படும் தான தர்மங்கள், அடுத்து ரம்ஜான் நோன்பை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், அடுத்தது ஹஜ் பயணம். இதை இந்த 5 பெரும் கடமைகள் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அடுத்து ரம்ஜான் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ரம்ஜான் பண்டிகை ஏழைகளுக்கும் உண்டான பண்டிகை. அதாவது நீ பணக்காரனாக இருந்தால் உனக்கு பசி தாகம் இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் நீ விரதத்தை கடைபிடித்தால் ஒரு ஏழையினுடைய குடல் எந்த அளவுக்கு பசிக்கும், எந்த அளவுக்கு அவனுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் அப்படிங்கிறத உன்னால் உணர முடியும் இல்லையா. அதற்காக தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். நோன்பு என்பது விடியற்காலை 4 மணிக்கு ஆரம்பித்து விடுகிறார்கள். 4 மணிக்கு விரதத்தை சூரியோதயத்திற்கு முன்னாடி ஆரம்பித்து, அடுத்தது 6 மணியிலிருந்து இவங்க எதுவுமே உண்ணக்கூடாது, தண்ணீரும் அருந்தக்கூடாது, எச்சிலும் விழுங்கக்கூடாது. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் விரதத்தை கடைபிடித்து 6 மணிக்கு மேலே 5 வேளைகள் தொழுது, 6 மணிக்கு மேலே அவங்க பிறையை பார்த்து விட்டு தான் அவங்க விரதத்தை முடிக்க முடியும். அப்படி தான் இவங்களுடைய விரத முறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த விஷயம், இவங்க எதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னா, இறை நம்பிக்கையோடு இந்த 1 மாதமாவது இருக்கணும். நம்மளுடைய முறைப்படி என்னென்ன அப்படின்னா, நாங்கள் வந்து மகாசிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் நாம் வந்து ராப்பகலாக கண் விழித்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ்துவ மத முறைப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க புனித வெள்ளி வருவதற்கு முன்னாடி 40 நாட்கள் நோன்பு இருந்து புனித வெள்ளியை கொண்டாடுகிறார்கள். அடுத்து ஈஸ்டர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிறு தினத்தை கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி தான் இவங்களும் ரமலான் நோன்பு. ரமலான் நோன்பு அப்படிங்கிறது ஏழைகள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு, அடுத்தது பணக்காரர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கக்கூடிய 1 வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணம், நகை, பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் 2.5%, 2.5% ஏழைகளுக்கு தானமாக வழங்கிவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு குடும்பத்திற்கே இல்லை ஒரு ஊருக்கே கூட இஸ்லாத்தைச் சேர்ந்த ஒரு ஏழைக்கு நீங்கள் அதை தானமாக செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாவின் இம்மை இல்லாத, அதாவது மறுபிறப்பு இல்லாத ஒரு பிறவி நமக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. அடுத்து 30 நாட்கள் விரதங்கள் எதற்காக அப்படின்னா, இதை ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது தாகம் பசி இது ரெண்டோடையும் எப்போதும் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பது. அதாவது 5 வேளை தொடராங்க. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, திரும்ப 6 மணிக்கு ஒரு தடவை தொழுறாங்க, திரும்ப 12 மணி, திரும்ப 4 மணி, திரும்ப 6 மணி, இரவு 9 மணி. இத்தனை தடவையும் அவங்க இறைவனை தொழுகிறார்கள். எந்த நேரமும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா மாதமும் இவங்களால் இறைவனை நினைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இறைவனை நினைத்து கொண்டே, பசி தாகத்தோடு இருக்கும்போது தான் அல்லாவின் அருகில் அவன் கொண்டு செல்லப்படுகிறான் அப்படிங்கிறதான் இவங்களுடைய மதத்தோட குரான் குறிப்பிடுகிறது. அதனால தான் இவங்க அல்லாவின் அருகில் இருப்பதற்காக இந்த விரதத்தை செம்மையாக கடைபிடிக்கிறார்கள். இதை வந்து சயின்டிஃபிக்காகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 மாதமும் நம்ம இப்படி இருக்கிறதால நம்மளுடைய உடலில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீருகிறது அப்படிங்கிறதான் இதனுடைய சயின்டிஃபிக் ரீசன். அடுத்தது இதில் விதிவிலக்கு யார் யார், விரதங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நோயுள்ளவர்கள், அதாவது வயதானவர்கள், நோயுள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், அடுத்தது குழந்தை தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள், அடுத்தது குழந்தைகள், இவங்க எல்லாரும் மாதவிலக்கானவர்கள், இவங்க எல்லாரும் பயணம் செய்பவர்கள், இவங்க எல்லாரும் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த 30 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள், 30 நாள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு 30 நாள் ஆகக்கூடிய செலவை தர்மமாக வழங்கிவிட்டால் நீ விரதம் இருந்ததற்கான முழு பலனும் உனக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு இஸ்லாமியனும் ரம்லான் விரதத்தை கடைபிடிக்காத எந்த ஒரு இஸ்லாமியனும் இஸ்லாமியனாகவே மதிக்கப்பட மாட்டான், அவன் சைத்தானின் அவதாரமாக மதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாவின் பக்கத்தில் செல்ல வேண்டும் அல்லது நீ சொர்க்கத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சா கண்டிப்பாக நீ ரம்ஜான் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய 4வது பெரிய கடமையாக இதை குறிப்பிடுகிறார்கள்.
அடுத்த விஷயம், இந்த விரதத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னா, காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் சொன்னேன்ல, அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் மசூதிக்கு போய் அங்கே நோன்பு கஞ்சி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. நோன்பு கஞ்சி பேரிச்சை பழம், இதை இரண்டையும் சாப்பிட்டு இஃப்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த விரதத்தை முடிக்கும்போது இஃப்தார் ஆரம்பித்து அப்போ அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிறாங்க. பேரிச்சை பழத்தை சாப்பிட்டால் விரதம் முடிவடைகிறது. அடுத்த நாளும் இதே மாதிரி தினம் தினம் கடைபிடித்து 30வது நாள் எல்லா ஏழைகளுக்கும், நான் எனக்கு நல்லா தெரியுங்க, எங்கள் ஊரில் யார் அதாவது மதம் சார்ந்த இந்த ஒரு இவங்க கிடையாதுங்க, இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள், மதம் சார்ந்தவர்கள் அல்ல, மனிதத்தை சார்ந்தவர்கள். அதாவது அவங்க அன்னைக்கு பிரியாணி செய்கிறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நிறைய பிரியாணி இருக்கும். அது மட்டுமல்லாது, நாங்கள் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ட பிறகு தான் அவங்க விரதத்தை முடிப்பாங்க அப்படிங்கிறத நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க விரத முறைகள் மிக கடுமையானவை. தண்ணீரே அருந்தக்கூடாது, அடுத்து எச்சில் விழுங்கக்கூடாது அப்படிங்கிறது மிக கடுமையான விரதம். ஆனால் இதை தான் அல்லாவுக்கு பக்கத்தில் கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதத்தை போற்றக்கூடிய இந்த இஸ்லாத்தின் ரம்ளான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, டெல்லி மாநாட்டுக்கு போனதால தான் நமக்கு எல்லோருக்கும் கொரோனா வந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் இந்த மக்களை தூற்றுகிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவரும் மனிதத்தை போற்றக்கூடியவர்கள். இஸ்லா வழிவந்தவர்கள் அனைவருமே மனிதத்தை போற்றக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவங்க நீங்கள் ஒரு மாநாட்டுக்கு நம்ம கோயில் விஷயமா நாம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எல்லோரும் கூட்டமாக தான் போவோம். அது என்ன, அவங்கள மட்டும் மதத்தை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள், மதத்தை குறிப்பிட்டு பேசாதீர்கள், மனிதத்தை போற்றுங்கள். அவங்களும் சக மனிதர்களே, நம்மளோட சகோதர சகோதரிகள், அவங்க எல்லோரும் அவங்களுடைய மத நம்பிக்கைக்காக, அதாவது நான் இப்போ சொன்ன இல்லைங்களா, எப்போவுமே அவரையே நினைத்து கொண்டிருப்பதற்காக இறை நம்பிக்கையோடு தான் அவங்க அங்கே போயிருக்காங்களே தவிர வேற மதம் சார்ந்து அவர்கள் செல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பிறையை பார்த்த பிறகுதான் அவங்கள் விரதத்தை முடித்து கொள்கிறார்கள். மூன்றாம் பிறை அப்படிங்கிறது நம்ம மத முறைப்படி சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் பார்க்கறதற்கு சமம். ஆனால் இவர்கள் முறைப்படி அல்லாவை பார்க்கிறார்கள். மூன்றாம் பிறை அப்படிங்கிறது இவங்க வந்து அல்லாவை பார்க்கிறார்கள். அல்லாவை பார்த்த பிறகுதான் இவர்கள் உணவு அருந்தவே செல்கிறார்கள். அப்படி மிக கடுமையான விரதங்களை கடைபிடித்து உலக நன்மைக்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சகோதரருக்கு என்னுடைய இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாவை நாம் தொழுந்தால் என்றும் இல்லாமல் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி அல்லாவின் பெருமையை நான் இங்கே பதிவு பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா குட்டீஸ் தமிழ் ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ், பாய்.